ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய் வித்மகி பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்திர பிரசோதியாத். மீனாட்சி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராஷ்டம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 23/3/2020 திங்கள் கிழமை, தமிழ் விகாரி வருடம், பங்குனி மாதம், 10ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:20. லக்னம் மீனம். இருப்பு நாழிகை 3, வினாழிகை 1. இன்றைய யோகம் இன்று காலை 6:19 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் ஆயிலிய நட்சத்திரம் 3-4 பாதம், மக நட்சத்திரம் 1-2 பாதம். இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் பூரட்டாதி. இன்றைய திதி இன்று பிற்பகல் 1:33 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, தனுசில் கேது, குரு சனி, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் புதன் சந்திரன், மீனத்தில் சூரியன். இன்றைய விசேஷங்கள்: சங்கரன் கோவில், கோமதி அம்பாள், புஷ்ப பாவாடை தரிசனம், கீழ் திருப்பதி, கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி, எதிரில் கிருடாழ்வார்க்கு திருமஞ்சன சேவை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, எதையும் சுய சிந்தனையோடு தன்னலத்தோடு சிந்திக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு உங்கள் ராசியாதிபதி இதுவரை 9ஆம் இடத்தில் பயணமாயிட்டிருக்கிறார் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து. இப்போ இன்றையில 10ஆம் இடத்தில் பயணமாகிறார். இந்த 10ஆம் இடத்தில் பயணமாவது பல்வேறு லாபத்தை தொழில் ரீதியாக தர தயாராக இருக்கிறார். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய நாளாகும். போக்குவரத்தில் இருந்த இடையூறுகளும் சரியாகக்கூடிய நாளாகும். வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு, அதே மாதிரி தொழில் ரீதியாக லாபம் ஏற்படுவதற்கு, மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு பெறுவதற்கு, பதவி உயர்வு பெறக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இப்போ தான் உங்களுடைய திறமையானது அங்கீகரிக்கப்படக்கூடியும் இந்த அங்கீகரிக்கப்படக்கூடிய இந்த நல்ல நாளில் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு பெறும்போது ரொம்ப கவனமாக தலைக்கணம் இல்லாமல் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் மேல்மருவத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதிபராசக்தியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ஆதிபராசக்தி அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, தன்னலத்தோடு பிறர் நலத்தையும் சேர்த்து சாதிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு ராசியாதிபதி 12ஆம் இடத்தில் விரயமாக பயணமானாலும், 12ஆம் இடத்து அதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவங்களுக்கு சனி மனையில் பயணமாகிறார். இது ஒரு சிறப்பை தருது. நீண்ட நாட்களாக பகையோடு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ விலகி யோகம் வரப்போகுது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக தொழிலாளர்களோடு இருந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. யாரெல்லாம் சக ஊழியர்கள் உங்களுக்கு தொந்தரவு தந்தார்களோ அவர்கள் எல்லாம் இப்போ வந்து உங்களை பாராட்டி பேசக்கூடிய நல்ல ஒரு சூழல் வருது. மனைவி மதிக்கக்கூடிய நாள், தாய் மதிக்கக்கூடிய நாள், சுற்றத்தார் உறவினர்கள் மதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் யாரெல்லாம் திட்டினாங்களோ அவங்கெல்லாம் பாராட்டுவாங்க, யாரெல்லாம் பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் ஏளனமாக பேசக்கூடிய நாளாக இருக்கிறது. ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்க, அதே மாதிரி பாராட்டா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இளநாமாக பேச்சா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சரிசமமாக பாவித்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு உங்களுடைய கடமைகளை முழுமையாக செய்யும் போது கண்டிப்பாக வளர்ச்சி பாதையை எட்டி பிடிக்க முடியும். பொதுவாகவே வளர்ச்சியை நோக்கி முயற்சியை எடுக்கக்கூடிய ராசி ரிஷபராசி. அந்த முயற்சி மட்டும் சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி படிப்பு ஒன்று வேலை ஒன்றாக செய்யக்கூடிய ராசி ரிஷபராசி. ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து வேற ஒரு வேலைக்கு போய் வருவாங்க. அந்த மாதிரி படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ராசி ரிஷபராசி. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொழிலை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும் அதை நிதானமாகவும் ஒழுங்காகவும் செய்து நல்ல பேர் வாங்கி அந்த வருமானத்தை முறையாக
தன்னுடைய குடும்பத்திற்கு செலவிடக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. அப்படி ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு பொன்னான காலம் வருது. இந்த பொன்னான காலத்தை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவதற்கு ஆத்தூர் அருகில் சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது புகழோடு வாழக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, தடைகள போட்டியில் வெற்றி காணக்கூடிய ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்கு எங்கிருந்தான் தடை வருதுன்னே தெரியாது. அப்படி தடைகளெல்லாம் தாண்டி தாண்டி ஓடி முயற்சியால் பயிற்சியால் சாதனை கோட்டை எட்டி பிடிக்கக்கூடிய ராசி தான் மிதுன ராசி. அவர்களுக்கு இப்போ சோதனையான காலம். ஏன்னா குரு அதிசாரம் ஏறப்போகிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிச்சை எடுக்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் பகவான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல பாம்பு கிரக சேர்க்கையோடு இருந்து மாறி இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல வருகிறார். எட்டாம் இடத்துல வர்றது பழைய துன்பம் இல்லை என்றாலும் குரு பார்வை இல்லாததால் பல்வேறு லாபத்தையும் பல்வேறு சங்கடத்தையும் தந்தாலும் பல்வேறு லாபத்தை தருவார். அப்போ லாபமும் இருக்கும் சங்கடமும் இருக்கும். எட்டாம் இடத்துல இருக்கிறதால பல்வேறு இன்னல்களை தருவார். அதே சமயத்தில் மறைந்த செவ்வாய் நிறைந்த பலனை தருவார் யாருக்கு அப்படின்னா மிதுன ராசிக்கு அப்படின்றதையும் மறந்துடக்கூடாது. இப்போ ரெண்டு பலனும் இருக்கும். அதனால் நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் ஆதிக்கம் உள்ள கடவுள், செவ்வாய்க்கு அதிபதியான கடவுள் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் இப்போ சிறப்பாக உங்களுக்கு செயல்படுவார். அதனால் முருகனுடைய அறுபடை வீட்டுக்கு சென்று வாருங்கள், இல்லைன்னா அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போவாங்க. இன்றைய நாளில் பாண்டிச்சேரி அருகில் மயிலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முருகன் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் ராசி மிதுன ராசி அப்படின்னு உணரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தனையோடும் செயலோடும் சாதிக்கக்கூடிய ராசி கடகராசி. எப்போதுமே நட்பை எங்கே பயன்படுத்தணும், வேலைக்காரங்களை எங்கே பயன்படுத்தணும், உறவுக்காரங்களை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிந்து சரியான இடத்தில் சரியான நபர்களை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய ராசி கடகராசி. அப்படியாப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. பொதுவாகவே செவ்வாயானப்பட்டவர் உங்களுக்கு என்ன பண்ணார்னா ஆறாம் இடத்துல போய் கடந்து பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டிருந்தார், பல்வேறு லாப குறைபாடுகளை தந்து கொண்டிருந்தார், பல்வேறு கடன்களை தந்து கொண்டிருந்தார். இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார். ஏழாம் இடத்துல வந்ததால் வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வந்து கோபத்தின் மூலியமாக சாதிக்கக்கூடிய ராசி, ஆளுமையோடு சாதிக்கக்கூடிய ராசியாக இப்போ உங்கள் ராசிநாதன் செயல்படுவார். அதனால் இந்த நேரத்தில் வந்து பல்வேறு லாபங்கள் வரும். தொழில் ரீதியாக முன்னேற்றம், வீடு மண்மனை யோகம், வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம், அதே மாதிரி அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு யோகம் வருது. அரசாங்கத்தில் அரசியலில் நல்ல ஒரு பதவி கிடைக்கும், அதுமாரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்றைய நாள் அனைத்து விதத்திலும் ஒரு சுகமான நாளாக இருக்கிறது. ஹோட்டல் தொழில் செய்பவர்கள், அதுமாரி வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்பவர்கள், இப்படி அனைத்து தரப்பினருக்கும் ஒரு யோகமான காலமாக இருக்கிறது. யோகமான காலமாகவே இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடம் வரும். அதே மாதிரி வந்து ஆணால் பெண்ணுக்கு பிரச்சனை, பெண்ணால் ஆணுக்கு பிரச்சனை, மனம் சஞ்சலம் அடைந்து ஒரு சிலருக்கு ராங் கனெக்ஷன் தப்பான உறவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். தொழிலில் லாபம் வருது, அதே சமயத்தில் தப்பான உறவால் கெட்ட பேர் வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். தப்பான உறவு ஆண் நட்பாக இருக்கலாம், பெண் நட்பாக இருக்கலாம், அதனால் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளும். தவறான உறவை திருத்திக் கொள்வதற்கும் அதேமாரி தவறான உறவில் இருந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வல்லவர் யார் அப்படின்னா நரசிம்மர். இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கூடிய காட்டழகிய சிங்க பெருமாளை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தவறான உறவு தவிர்க்கும் நாளாகும். தொழில் ரீதியாக லாபம் ஏற்படும் நாளாகும் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, தன்னம்பிக்கையோடு சாதிக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகும். தன்னம்பிக்கையால் பல்வேறு சாதனை சாதிக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி போக்குவரத்தில் இடையூறு ஏற்படக்கூடிய நாளாகும். வண்டி வாகனத்தால் பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக இடுபறி இருந்த காரியத்தெல்லாம் இப்போ சாதிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்தாலும் அந்த காரியத்தில் பல்வேறு தடை ஏற்பட்டு காரிய சித்தி இல்லாமல் ஒரு போக்கு நிலவக்கூடிய நாளாக இருக்கிறது. ரொம்ப நிதானமாக இருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். மனைவி வழியால்
சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகும், பிள்ளை வழியால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் கும்பகோணம் அருகில் சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கூடிய சூரிய நாராயணன் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது சூரிய நாராயணன் அருளால் உங்கள் அதிகாரம் செல்லுபடியாகும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, எதையும் பாசத்தோடு சாதித்து கட்டக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, இன்று பாச போராட்டம் ஏற்படும் நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பயணமாவது மிகப்பெரிய சிறப்பு. அதே சமயத்தில் மூன்றாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துல பயணமாவது சகோதர வழியால் பல்வேறு இன்னல்களை தாய் ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த தாயாலும் சகோதரனாலும் மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் பயணமாக அவ்வளவு ஒரு சிறப்பை தரல. பல்வேறு கோபம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் பல்வேறு இன்னல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி கோபதபத்தை தவிர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. கோபமே இப்போ வரக்கூடாது, எதையும் நிதானத்தோடு சாதிக்கணும். இந்த நிதானத்தை ஏற்படுத்துவதில் வல்லவர் யார் அப்படின்னா பெருமாள். அந்த பெருமாளே ரொம்ப யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னா ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமாள். ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானையும் அதே சமயத்தில் வந்து தாயாரை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நிதானத்தோடு பாசத்தோடும் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, எதையும் திட்டமிட்டு சாதிக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களே, இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருக்கிறது. பொதுவாகவே துலா ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் பல்வேறு துன்பங்களில் மாட்டிட்டீங்க. எதையுமே சிறப்பாக செய்ய முடியல, எதை தொட்டாலும் பாதிக்கணர் தன்ன கதையாக போச்சு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக இருக்கிறது. வருங்காலத்திலேயும் சனி பாதிப்புலேருந்து விலகிறாரு. அதே மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணாலும் இது வரலைக்கும் தனுசில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ வந்து மகரத்துக்கு போயிட்டார். மகரத்தில் செவ்வாய் அனுப்பப்பட்ட ஒரு உச்சம். அப்போ உங்களுக்கு துலா ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சம் அடைகிறார். அதனால் வந்து இதுவரை இருந்த தடையெல்லாம் தொழில் ரீதியாக விலகி இப்போ நல்ல ஒரு யோகமானது வந்துட்டுருக்கு. இந்த யோகத்தை முழுமையாக பயன்படுத்திக்கிடுங்க. அதே மாதிரி தொழில் ரீதியாக பல்வேறு லாபம், வேலை வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டுருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு சூழல். அதே மாதிரி தொழில் ரீதியாக பாதிப்பில் இருந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக யோகம், இப்படி பல்வேறு லாபம் தொழில் ரீதியாக வருமான ரீதியாக கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கும் குடும்பத்தில் சின்ன சின்னதாக சிக்கல் இப்போவும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் ரீதியாக பேசுனீங்கன்னா அவங்க அது சரி வராது அப்படின்னு பேசுவாங்க. எந்த ஒரு தொழிலையும் நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஒரு சூழல் தான் நிலவும். அதையெல்லாம் மீறி தடையெல்லாம் தாண்டி தான் ஓடக்கூடிய சூழல், ஓடி வெற்றி கொட்டை தொடக்கூடிய சூழல் இப்ப நிலவுது. இந்த வெற்றி கொட்டை தொடுவதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய மீசை பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய பார்த்தசாரதியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பார்த்தசாரதி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாகும், தொழில் மேன்மை காணும் நாளாகும் உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. எதையும் திட்டமிட்டு செயல்படுவதோடு அதிகாரத்தோடும் ஆளுமையோடும் செயல்படக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு இப்போ சாதகமான சூழல் நிலவுது. விருச்சிக ராசியாதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் பல்வேறு துன்பங்களிலிருந்து விலகி நல்ல ஒரு சூழல் நிலவ போது யாருக்கெல்லாம் தொழில் ரீதியாக தடை இருந்துச்சோ அந்த தடையெல்லாம் மாறுது. அதே சமயத்தில் தனக்காரகனாக குரு பகவான் பயணமாயிட்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து கேது பகவான் தடையை கொடுத்துட்ருக்கிறார். ஏன்னா விருச்சிக ராசிக்கு கேது பகவான் உச்சம். அப்படி உச்சமான கேது பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தனக்காரனாக பயணமானாலும் அவர் சனியோடு சேர்ந்து பல்வேறு தடைகளையும் பல்வேறு தொழில் ரீதியான சிக்கல்களையும் உங்கள்கிட்ட ஏற்படுத்திகிட்டு இருந்தார். இது எல்லாம் இப்போ மாறி செவ்வாய் பகவான் தனித்து செயல்படுறாரு. அதனால் வந்து பல்வேறு லாபம் சகோதர வழியில், உறவு வழியில், தொழில் ரீதியாக வெளியூர் பயணத்தில், வெளிநாட்டு பயணத்தில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ரியல் எஸ்டேட் தொழில, இப்படி தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயத்தில் குரு அதிசாரம் வரப்போகிறார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. குரு அதிசாரம் வரும்போது சிந்தனை குழப்பமாகும், இருதய நோய் வருவதற்கு, இரத்த சம்பந்தப்பட்ட அழுத்தம் வருவதற்கு, அதுமாதிரி தொழில் குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நிதானமாக செயல்படும் போது அந்த குழப்பங்களை தவிர்த்து மிகப்பெரிய தொழில் மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கேற்ற நாளாக இன்றைய நாளை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் திருப்பரங்குன்றத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது முருகன் அருளால் தொழில் மேன்மை காணும் நாளாக உங்களுக்கு அமையும்.
தனுசு ராசிக்காரர்களே எதையும் சரியாக திட்டமிட்டு சரியான சிந்தனையோடு சரியான புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு ஐந்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக பயணமாவது, மூன்றாம் இடத்துல புதன் சந்திரன் சேர்க்கையானது, இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தரும். தொழில் ரீதியாக முன்னேற்றம், தொழில் ரீதியாக நல்ல ஒரு லாபம், ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கவங்க, கமிஷன் தொழில் இருக்கவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கவங்க, வேலை வாய்ப்பில் இருக்கவங்க, அடுத்தவர்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் தன்னுடைய திறமையின் மூலியமாக பல்வேறு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் காணக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் சகோதரன் வழி உறவாளியும் தன்னுடைய வாழ்க்கை துணையாலையும் பல்வேறு சங்கட்டங்களை காணக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதியை என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏழாம் பார்வையாக என்ன பண்ணுறாரு, ராகு பகவான் பார்க்கிறார். அதனால் வந்து பல்வேறு இன்னல்கள், பல்வேறு மனசஞ்சலம், அதேமாரி ஆணால் பெண்ணுக்கு தொல்லை, பெண்ணால் ஆணுக்கு தொல்லை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கும், பல்வேறு இன்னல்கள் வருவதற்கும், வாழ்க்கை துணையால் சிக்கல் வருவதற்கும், மனசஞ்சலம் அடைவதற்கும், மனசஞ்சலத்தின் மூலியமாக பெண் பித்தன் அப்படின்னு சொல்ல மாதிரி கெட்ட பேர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். இந்த நாளை மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு திருச்சி அருகில் திருப்பட்டூரில் அருள் பாலிக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பிரம்மபுரீஸ்வரர் அருளால் எதிர்கால மேன்மைக்கு வித்திடும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே எதையும் மனசாட்சியோடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய மனசாட்சியை சோதனை செய்கிற மாதிரி ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஏன்னா மகர ராசியிலேயே செவ்வாய் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் சந்திரன் யோகத்தில் இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து மனசாட்சியோடு செயல்பட்டால் லாபம் வரல, லாபத்தை மட்டும் கணக்கில் கொண்டா மனசாட்சி இடிக்குது இப்படின்னு மன போராட்டத்தோடு லாப நோக்கத்தோடும் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்க்கை துணையால் லாபமும் அதே சமயத்தில் பிற பெண்களால் தொல்லையும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். தொழிலாளிகளுக்கு யோகமான நாளாகும், முதலாளிகளுக்கு சங்கடமான நாளாகவும் இருக்கிறது. முதலாளியாக இருப்பவர்கள் மகர ராசியில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக ஒரு எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளுங்க. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு ஜென்ம குருவாக அதிசாரத்தில் வந்து அமரப்போகிறார். அதனால் பல்வேறு இன்னல்களையும் சங்கடங்களையும் தருவார். அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதகத்திலிருந்து சாதகமாக வந்து அமரப்போகிறார். இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல சூழலை வருங்காலத்தில் உருவாக்கும். ஆனால் இன்றைய நாள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக அடுத்த தளத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையக்கூடிய நாளாக இருக்கிறதால கண்டிப்பாக சிந்தனை மேலோங்கி செயல்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டுக்கோட்டையில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சிவன் அருளால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே எதையும் கும்ப கலசம் மாதிரி தலைமை பண்போடு செயல்பட்டு சாதிக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திலே பயணமானாலும், நீண்ட நாட்களாக மனசஞ்சலத்தோடு இருந்தவர்களுக்கு இப்போ மனசஞ்சலெல்லாம் மாறி பல்வேறு லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சிந்தனை மேலோங்கும். அதே மாதிரி உங்கள் தலைமை பண்பை அங்கீகாரம் செய்கிற மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும். போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் சரி செய்யப்படும். வாகன யோகம் அமையும். பொன் பொருள் சேர்க்கை அமையும். அதுமாதிரி வீடு மண்மனை மாற்றம் ஏற்படுவதற்கு, தலைமை பண்போடு புதிய பதவி ஏற்பதற்கு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு, வெளியூர் மாற்றம் செய்வதற்கு, பதவி விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு, இப்படி பல்வேறு லாபம் இருந்தாலும் சில சங்கடங்களும் சில மனக்குழப்பங்களும் இரத்த அழுத்தமும் இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள், தியானம் மேற்கொள்ளுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. ஏன்னா வாய் என்பது தான் செவ்வாய். அவர் பன்னிரெண்டாம் இடத்துல பயணமாவது நிறைய வாக்குவாதத்தின் மூலியமாக உங்கள் வாழ்க்கை தரத்தை குறைத்து கொள்ளக்கூடிய சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இன்றைய நாளில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய தையல் நாயகியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தையல் நாயகி அருளால் வாயால் சாதிக்கக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசி அன்பர்களே, நட்பை பாராட்டி நட்பின் மூலியமாக உறவின் மூலியமாக சாதிக்கும் திறன் பெற்ற மீன ராசி அன்பர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் பயணமாகிறார். உங்களுக்கு இரண்டாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்துல பயணமாகும் போது சகோதர வழியால் லாபம்,
பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை, வீடு மனை மாற்றம் செய்வது, புதிதாக வீடு மனை வாங்குவது, புதிதாக வீடை ஒத்திகை எடுப்பது, வாடகை கொடுத்தனத்தில் இருந்தவர்களுக்கு வீடு ஒத்திகை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு, வீடு ஒத்திகை இருந்தவங்களுக்கு சொந்த வீடே லோன் போட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு, அதுமாரி மண்மனை யோகம் அமைவதற்கும், ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க அதே மாதிரி வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து கமிஷன் தொழில் செய்கிறவங்க, அதுமாதிரி ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்து முதலாளியாக செயல்படுபவர்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் பிஸ்னஸ் ரீதியாக மளிகை கடை வச்சுருக்கவங்க, அதே மாதிரி வந்து பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், இந்த மாதிரி வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து மளிகை சம்பந்தப்பட்ட பொருள் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடகரமான நாளாகும், தானிய வகை தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடகரமான நாளாகவும் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கை மனப்பான்மை நடந்து கொள்ளணும், ஏன்னா தானியங்கள்லாம் நீங்கள் வாங்கி சேமிச்சிருந்தீங்கன்னா அவர் மூலியமாக துன்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும், வளமான நாளாகவும் இருக்கும். இந்த நல்ல நாளை மேலும் வளமான நாளாக மாற்றிக்கொள்வதற்கு சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருந்தீஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் ஆயிலை நட்சத்திரம் 3-4 பாதம், மக நட்சத்திரம் 1-2 பாதத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் மதியத்துக்கு பிறகு எல்லா வேலையும் தொடங்கிக்கலாம் அப்படின்னு காலையில் கொஞ்சம் அமைதி காத்துடுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை சரியாக அலுவலகத்துக்கு எடுத்துருப்போங்க. மறதியால் துன்பம் வருவதற்கும், அதே மாதிரி உங்களுக்குடைய தேவையான பொருட்கள் தொலைந்து போவதற்கும், அதே மாதிரி வந்து அடுத்தவர்களோட வாக்குவாதங்கள் ஈடுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதால ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளணும், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் 3-4 பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சிவன் கோயில் போய் அங்க இருக்கிற அம்பாளுக்கு 3 நெய்தீபம் போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசமிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். மக நட்சத்திரக்காரர்கள் காலையில எல்லா வேலையும் முடிச்சிருங்க, மதியத்துக்கு பிறகு எந்த வேலையும் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டாம். நட்போடு வந்து பிரச்சனை வருவதற்கும், மாமன் வழி உறவால் சிக்கல் வருவதற்கும், மாமன் பிள்ளைகளால் சங்கடம் வருவதற்கும், அத்தை வழி உறவால் சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மக நட்சத்திரக்காரர்களுக்கு நெருப்பால் கண்டம் வருவதற்கும், நெருப்பில் விபத்து வருவதற்கும், வாகனத்தில் நெருப்பில் சுட்டுக்கு வருவதற்கும், அதே மாதிரி குடிப்பழக்கம் உள்ள மக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக குடிப்பழக்கத்தால் மனைவி அது வந்து கணவனோடு பயங்கரமாக சண்டை வந்து பிரிவு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு விபத்தாயிரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கணும். மக நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு போய் மாரியம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் வந்து விளக்கு போட்டுட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசமது விடுபட்டு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு இன்று பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி. பொதுவாகவே இந்த சதுர்தசிங்கிறது 14 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து வந்து 15 நாள் அமாவாசை, அடுத்த நாள் அமாவாசை. அப்போ இந்த சதுர்தசி நாளில் புதன் ஆதிக்கம் உள்ளவர்கள், அதே மாதிரி வந்து விநாயகர் யோகம் உள்ளவர்கள், கேது பகவான் ஆதிக்கம் உள்ளவர்கள் கண்டிப்பாக விநாயகர் கோயிலுக்கோ இல்லை பெருமாள் கோயிலுக்கோ, பள்ளிகொண்ட பெருமாளையோ இல்லைனா வந்து விநாயகர் பெருமானை போய் வழிபடும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய நாளாகும். அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த சதுர்தசி நாள் மிக சிறப்பான நாளாக இருக்கிறது விநாயகர் வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும். பெருமாள் வழிபாட்டிலேயே படுத்த பெருமாளுக்கு தான் யோகம், நின்ற பெருமாளுக்கு அல்ல. அதனால் வந்து படுத்த பெருமாளையோ விநாயகரோ என்று வழிபட்டு வாழ்நாளில் ஏற்படக்கூடிய துன்பங்களை தொலைத்து இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.